லலிதா ஜுவல்லரி வழங்கும் யோகா. everyone, this is your Priyanka Nalkari Roja. இன்னைக்கு Thursday, Power Yoga. So, நம்ம பவரா வைக்கிறதுக்கு இந்த பவர் யோகா ரொம்ப யூஸ்ஃபுல். So, உங்களுக்காக இந்த வீடியோ. வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் நேயர்களுக்கு யோகா நிகழ்ச்சி மூலியமா ராமச்சந்திரனின் வரவேற்புகள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு யோகாலே வந்துட்டு பவர் யோகா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி 2 வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்குமே வந்து இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்பிளிட் ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதிலே வந்துட்டு ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்ட்ராடில் எல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இதில் பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது பண்ணுறதுனால ஷோல்டர் ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும், கூடவே கோர் ஸ்ட்ரென்த், தென் லெக். ஸோ மொத்தமாக வார்மப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம உடம்புல வந்து அதிகபட்சமாக பவர் இருக்கிறது 3 தான், ஷோல்டரு, வயிறு, தென் கால். ஸோ இது 3 பார்ட்டு தான். ஸோ இது 3 எக்ஸசைஸ் கொடுத்தாலே வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஃபிட்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க, ஃபிட்டாகவுமே இருப்பீங்க. ஸோ அதுக்கான விஷயமாக தான் ஸ்டாடில் எல் ரோல் பண்ண போகிறோம். இது வந்து ஜிம்னாஸ்டிக்ஸுக்குள்ளேயும் வரும், பட் நம்ம வந்து பவர் யோகாவில் இதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாடில் எல். ஸ்டாடில் எல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன வார்ம் அப் செஷன் மட்டும். ஸோ சின்னதாக இது ரோல் ஆல்ரெடி ரோலுக்கான எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்னென்னா நெக் ரோட்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் முதலே பண்ணியிருப்போம். ஸோ அதை சும்மா சிம்பிளாக மட்டும் பார்த்துக்கலாம். ஜென்ரலாக ஹெட் ரோட்டேட் மட்டும், ஹாஃப் மட்டும், 1, 2, 3, 4 பஸ் அப் அண்ட் டவுன், 1, 2, 3, 4. ஸோ இது போதும். தென் ஷோல்டருக்கான ஆஸ் யூஷுவல் ரோல், 1, 2, 3, 4 ஆப்போசிட், 1, 2, 3, 4, தென் அப் அண்ட் டவுன், 1, 2, 3, 4. இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்னே மட்டும் சொல்ல போகிறோம், எல்போ பெண்ட் சொல்ல போகிறோம். ஸோ அது வந்து கை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபோல்ட் மட்டும், ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது வந்து உங்களோட பைசப்ஸும் ஸ்ட்ரென்தனாகவும் கூடவே வந்து இந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை முடிச்சிட்டதுக்கப்புறம் ரிஸ்ட், 2, 3, 4 ஆப்போசிட், 4, 3, 2, 1 பஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்பிளிட் பண்ணுறதுனால கால் வந்து ஃபுல் ஃப்ளாட்டிங் பண்ணணும். ஸோ 180 சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் தான் வந்துட்டு சைட் லான்ச்சர் சொல்லுவாங்க, இல்லை சைட் சிட்டப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சிட்டப்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காருவோம், இது வந்து சைட் சிட்டப்னு சொல்லுவாங்க, சைடில் வந்து சிட்டப் பொசிஷன் போவோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா, உங்களோட லெக் வந்து ஃபுல்லாக ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக வேண்டி இது வந்து பண்ணுவாங்க. லெக் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க கை இப்படி வச்சுட்டு பண்ண முடியாதவங்க நீ வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நீ சப்போர்ட் எடுத்துக்கிட்டு உட்காரலாம். அதே மாதிரி ஏஞ்சிட்டு திருப்ப இந்த பக்கமும் வந்து நீ சப்போர்ட் எடுத்துகிட்டு உட்காரலாம். ஸோ சப்போஸ் வந்து இல்லை ஓகே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார முடியுது அப்படின்றவங்க வந்து கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் உட்காரலாம். ஸோ உங்களோட லெக் வந்துட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். ஸோ இப்படி போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இப்படி ஃப்ளாட்டாக போகக்கூடாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். தென் ஏஞ்சிட்டு ஸோ இந்தாண்ட பக்கம் அதே மாதிரி உட்காருங்க. சேம் அதே மாதிரி உங்களோட கால் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10-20 டைம்ஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ஜாயிண்டில் இருக்க ஃப்ரீ பண்ணி விட்ருணும். ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிவிடும், அது வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களோட பின்னாடி இருக்க தை மசில் பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கிறதே வந்து ஒரு மாதிரி நடப்பீங்க டைரெக்டாக பண்ணிங்கன்னா. ஸோ வார்ம் அப்க்கு வந்துட்டு சைட் சிட்டப்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஓப்பன் லெக் ஓப்பன் பண்ணு, 1 ரைட் சைட், ரைட் சைட், 1, 2, 3, 4, 5, ஓகே ஏனா. ஸோ இந்த மாதிரி சைட் சிட்டிங்ஸ் வந்து ஒரு 10, 15, இல்லை 20 வரை கூட போகலாம். தென் அதுக்கப்புறம் ஸ்பிளிட் வந்துட்டு வித் பார்ட்னரோடவும் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து தனியாகவுமே பண்ணலாம், இல்லை கோச்சஸ் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பேசிக்காக கை மட்டும் பிடிச்சிப்பாங்க, லெக் வந்து ஸ்பிளிட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியுதோ அதில் வந்து ஹோல்ட் பண்ணணும். கால் வந்து மேலே தூங்குங்க, உங்களோட டோ மேலே தூங்குங்க. குட். ஸோ இந்த மாதிரி அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியுதோ அதில் மட்டும் ஹோல்ட் பண்ணால் போதும், ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அதிலே வந்துட்டு ஒரு 30 வரை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்பிளிட் வந்து போயிடும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஆரம்பிக்கிறப்போ இவரோடது எங்கே நின்றுட்டு இருந்துச்சு, இப்போ எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் வந்து இவங்களோட கை கீழே வச்சுட்டு லைட் ப்ரெஸ். ஸோ இது என்னன்னா அவங்களோட லெக் வந்து ஃபுல் ஃப்ளாட்டாக ஆகும். தென் கம் டு ஓன் பொசிஷன், எஞ்சிக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்துட்டு வரவே இல்லை, அவங்களுக்கு வந்து ஸ்பிளிட் வந்து ஃபுல்லாக ஸ்பிளிட் ஆகலை அப்படின்னாக்கா
ஸோ பிடிக்கிறீங்க, ஃபுல் ஸ்பிளிட் போங்க. ஆ, கால் டோ லிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ இவரோட ஸ்பிளிட்டு இவ்வளோ தான் இருக்குது, பட் ஹோல்ட் பண்ணுறீங்க கொஞ்சமாக இறங்குது. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஜர்க் பண்ணலாம். ஸோ இது என்ன ஆகுனாக்கா மேக்ஸிமம் வந்து பேசிவாக தான் வந்துட்டு அவங்களுக்கான அந்த எஃபெக்ட் போகும். ஸோ ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதும் இல்லை, அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின், பட் அந்த பெயின் மட்டும் டாலரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ போயிடுச்சு ஃபுல்லாக. ஸோ இதுதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுறது. ஸோ இல்லை இப்போ இவரால் வந்து யாரோ ஒருத்தங்க சப்போர்ட்டர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வாலோ இல்லைனாக்கா ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஸோ அதிலேருந்து பண்ணலாம். ஏஞ்சிக்கோங்க, திருப்பி வெறும் ஸ்பிளிட்டு மட்டும் அப்படியே கீழே கை வச்சுட்டு பண்ணுங்கள். நீங்களே இந்த பக்கம் திரும்பி பண்ணுங்கள். ஆ, ஓகே, கீழே கை வச்சுக்கிட்டு தென் பொறுமையாக ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ இது இவ்வளோ தான் இவருக்கு போகுது அப்படின்னா இவரே வந்து ஓனாகவுமே ஜர்க் பண்ணலாம், லைட்டாக ஜர்க் பண்ணும். ஸோ நார்மலாக வந்துட்டு ஆசனாஸில் நீங்கள் இந்த எக்ஸசைஸை வந்து பண்ணுறதுக்கு அதிலே ஹோல்டு மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் பவர் யோகாவில் என்ன எக்ஸ்ட்ரா என்னன்னாக்கா எக்ஸ்ட்ரா மூமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அது வந்து பவர் யோகாவாக இருக்கிறது. ஸோ ஜர்க் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஸ்பிளிட்டுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரோல் வந்து பார்க்க போகிறோம், வித் ஸ்பிளிட்டோட ரோல் பார்க்க போகிறோம். வாங்க, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். வாங்க, இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக பார்த்து நிற்கிறாரு, கை மேலே தூங்க, கீழே உட்காருங்க. ஆ, ரோல் நார்மல் ரோல் வந்து பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு என்ன பேசிக்ஸ் ஃபார்வர்ட் ரோல் என்ன இருந்துச்சோ அதே தான் ரோல் போங்க. ஆ, எக்ஸ்ட்ராவாக இங்கே ரோல் போகிறப்ப இந்த இடத்துலருந்து கால் வந்து ஸ்பிளிட் ஆகணும், கூடவே அவங்களோட பாடியும் வந்து லிஃப்ட் ஆகணும். நீங்கள் மேலே ஏஞ்சிருங்க, தலை தூக்கு, தலை தூக்கு. ஆ, இப்போது இந்த இடத்துல லெக் வந்துட்டு ஓப்பன் ஆகணும், அப்போ வந்து அவங்களோட பாடி லிஃப்ட் ஆகணும். லிஃப்ட் ஆகிட்டு இந்த போஸ் வந்து ஹோல்ட் ஆகணும். நாவுகாசன் போஸ்லேயே வந்துட்டு லைட்டாக ஓப்பன், ஆல்ரெடி நம்ம நாவுகாசன் பார்த்துருப்போம். ஸோ போட் போஸ்டர், அந்த போட் போஸ்டர்லேயே வந்து லெக் ஓப்பன் பண்ணும். இதோட ஃபைனல் போஸ் இதை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும், கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த்து தேவைப்படும். ஸோ ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அடுத்து லிஃப்ட் பண்ண முடியும். நார்மலான பீப்புள் வந்து லிஃப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஷோல்டர் பவர் யூஸ் பண்ணி கை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ப்ளஸ் லிஃப்ட் பண்ணும். ஹோல்டு ஹோல்டு போ, தலை நிமிந்து பார். திருப்பி அடுத்த ரோல் போகணும் அப்படின்னா தென் தலையை மட்டும் உள்ளே சாக்கிறீங்க, இந்த ஷோல்டர் வர போகணும். ஆ, ஓகே, தென் இந்த இடத்துல காலை க்ளோஸ் பண்ணுறோம், திருப்பி எண்டு வரப்போ கால் ஓப்பன் பண்ணணும், ஏஞ்சிருக்கணும். திருப்பி நாவுகாசன் போஸ், தென் திருப்ப ஸ்பிளிட். இதை கண்டினியூஸாக சேர்ந்தா போல பார்க்கலாம். ரெண்டு ரோல் போதும், டைட் பண்ணு. குட், ஒன் மோர். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் பண்ணுறப்போ அவங்களோட ஷோல்டரும் பெயின் எடுக்கும், கூடவே வந்துட்டு அவங்களோட ஹிப்புமே மேலே ஏஞ்சிருக்கணும். ரெண்டுமே வந்து கோயின் சைட் ஆகணும், கை வந்து ப்ரெஸ் பண்ணணும், அவங்களோட ஹிப்பு வந்து மேலே இழுத்துட்டு ஏஞ்சிருக்கணும். ஓகே, இந்த ஸ்பிளிட் ரோல் வீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் வந்து சைட் சிட்டப்ஸ், அதாவது சைட் லான்ச்சஸ் வந்து எக்ஸசைஸ் நிறையா பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸ்ட்ராவாக நான் இன்னொன்று சொல்ல மறந்தாச்சு, புஷ்அப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ புஷ்அப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உங்களோட ஷோல்டரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து ஸ்பிளிட்லேருந்து நீங்கள் திருப்பி மேலே ஏஞ்சிருக்கிறது அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ புஷ்அப்ஸ் செஞ்சுக்காமீங்க. நம்ம பழசு தண்டால் சொல்லுவோம். ஸோ இது வந்து யோகாவில் வந்து தண்டாசனம் ஒரு பேர் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இந்த ஷோல்டர் அதே மாதிரி புஷ்அப் பண்ணுறப்ப இந்த ஷோல்டர் வந்து பெண்டு போங்க. இது வந்து இப்படி உடம்போட ஒட்டி கை மடங்கி இருக்கணும். கை வந்து அவுட்டரில் போச்சுனாக்கா அந்த வெளியில் அவுட் போகிறப்ப வந்துட்டு பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உள்ளாரே போகணும். ஓகே, புஷ்அப்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா ஸோ உங்களோட ஷோல்டர் பவர் தேவை. ஏன் லிஃப்ட் பண்ணுறதுக்காக, உங்களோட ஹிப்பை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஷோல்டர் பவர் தேவை. கூடவே சைட் லான்ச்சஸ், உங்களோட ஸ்பிளிட்டோட தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்காக சைட் சிட்டப்ஸ் ஜாஸ்தி பண்ணணும். தென் அந்த போஸ்லேயே வந்து ஹோல்ட் பண்ணும், அப் டு 30-40 கவுண்ட்டு நீங்கள் அதிலே வந்து ஹோல்ட் பண்ணும் வித் ப்ரீத்தோட. ஃபுல் ஸ்பிளிட் ஹனுமன் ஆசனில் வந்துட்டு நீங்கள் வந்து நிறையா ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் வந்து ஈஸியாக கிடைக்கும். தென் அதிலேருந்து ஸ்பிளிட் ஃபார்வர்ட் ரோல் வந்து பண்ண முடியும், இல்லை ஸ்டேடலல் ஃபார்வர்ட் ரோல் வந்து உங்களால் பண்ண முடியும். இந்த வகையில் இன்றைக்கான செஷனில் வந்துட்டு ஸ்பிளிட் ஃபார்வர்ட் ரோல் பண்ணியிருக்கோம். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள், முடியாதவங்க பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இது சரிகமா டிவி ஷோஸ் தமிழ், நான் ராமச்சந்திரன். இந்த ப்ரோக்ராம் பவர் யோகா. வணக்கம்.
ஜம்பிங்கில் பார்த்தோம். இதுவே வந்து ஃபார்வர்ட் பெண்ட் இருக்குது, சிட்டிங்கில் இருக்குது. 1, 2, 3. இது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும்.